இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வசனங்கள் 1 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இந்த நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்ப்பளிப்பதை குறித்து நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று தெளிவாக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் காணப்பட்டாலும், இன்றைக்கும் மக்கள் தீர்ப்பு பெறுவதை விட தீர்ப்பு அளிப்பதையே அதிகமாக விரும்புவதை நாம் பார்க்கிறோம். ஒரு நபரை சரியில்லை என்று சொல்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற கால அவகாசம் மிக மிக குறுகியதாக காணப்படுகிறது. உலக ரீதியாக ஒரு வழக்கை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில வழக்குகள் பல ஆண்டுகள் நடைபெறுகிறது, பல விசாரணைகள் நடைபெறுகிறது, பல சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற பிறகே அந்த நபர் குற்றவாளியா இல்லையா என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. இது சாதாரணமான நடைமுறை வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் காண்கின்ற ஒரு காரியம். ஒரு நபரை குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலமும் ஒரு குறிப்பிட்ட நடைமுறைகளும் ஒரு குறிப்பிட்ட விசாரணை முறைகளும் இந்த உலகத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நபருடைய பேச்சை வைத்து, ஒரு நபருடைய செயலை வைத்து நொடிப்பொழுதில் நாம் அந்த நபரை குற்றவாளி என முடிவு செய்து விடுகிறோம். நொடிப்பொழுதில் அதை முடிவு செய்வது மட்டுமல்ல, நம்முடைய முடிவை அறிவித்தும் விடுகிறோம். அறிவிப்பது மட்டுமல்ல, அதை பிரகடனப்படுத்துவதற்கும் அதை பிரபலப்படுத்துவதற்கும் நாம் ஏராளமான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். இவ்வாறு நாம் செய்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியின் இறுதியில் பன்றிகளை குறித்தும் நாய்களை குறித்தும் அவர் சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். இந்த பன்றிகளுக்கு முத்தின் மதிப்பு தெரிவதில்லை, நாய்களுக்கு எது தூய்மையானது எது அசுத்தமானது என்று தெரிவதில்லை. இப்படிப்பட்ட மனநிலைதான் தீர்ப்பு அளிப்பவர்களுக்கும், எது உண்மை எது பொய், எது நல்லது எது கெட்டது என்கிற மனநிலை தீர்ப்பளிப்பவர்களுக்கும் இல்லை என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை குறித்து தெளிவாக தெரிந்தாலும் கூட அதை குறித்து தீர்ப்பளிக்கிற உரிமை நமக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நற்செய்தி பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவார், உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க கடவது என்று சொல்லி. இதை ஏன் அவர் சொன்னார் என்று சொன்னால், இறை வார்த்தைகளை அறிவிக்கும் பொழுது நாம் உள்ளது உள்ளபடி நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்க்கிற தகுதி நமக்கு இல்லை. யார் நல்லவர்கள் யார் சிறந்தவர்கள் என்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்கிற அந்த தர்க்கத்திலே அவர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது அதை இயேசு கிறிஸ்து கண்டித்ததை நாம் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் யாரையும் தீர்ப்பிடுவதற்கோ அல்லது யாரும் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுவதற்கோ நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உயிரோடு வாழும் வரை சக மனிதர்களை நேசிப்பதற்கு மட்டுமே நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்வாயாக என்பது மட்டுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. ஆகவே அவர் சொன்னதை மட்டும் செய்வோம்,
சொல்லாததை செய்யாமல் நம்மை காத்து கொள்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.